வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கின்ற விக்னேஸ்வரன். அவர் 2018 போலீசை கத்தியால் வெட்டிய வழக்கில் சிறை சென்று வந்தபின் புளியந்தோப்பு ரவுடியாக வலம் வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன் புளியந்தோப்பு கங்காரிய தோட்டத்தை சேர்ந்த சந்துரு பிறந்த நாளையொட்டி பிவி காலனி பகுதியில் அவர்களின் நண்பர்களுடன் கொண்டாடியுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட தகராலால் சந்துரு மற்றும் அவரது நண்பர்களான புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ், சதீஷ், அருண், பிரேம் ஆகியோரை விக்னேஷ் தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விக்னேஷை கொலை செய்ய திட்டமிட்டு கத்தியுடன் இளைஞர்கள் சுற்றி திரிவதாக வந்த தகவலின் அடிப்படையில் புளியந்தோப்பு ஆட்டுத்தொட்டி பகுதியில் மறைந்திருந்த பிரகாஷ், சதீஷ், சந்துரு, அருண், பிரேம் ஆகிய 5 பேரும் கைது செய்து புளியந்தோப்பு போலீசார் அவர்களிடம் இருந்து 6 பட்டா கத்திகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.